கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உள்நோயாளியை சக்கர நாற்காலியில் இருந்து ஊழியர் கீழே தள்ளிவிட்டது வாட்ஸ்அப்பில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கிட்னி மற்றும் கல்லீரல் கோளாறு காரணமாக உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் ஒரு நபரை பாஸ்கர் என்ற மருத்துவமனை ஊழியர் சக்கர நாற்காலியில் அழைத்து வந்து கட்டில் அருகே நிறுத்துகிறார். பிறகு சக்கர நாற்காலியில் இருந்து எழுந்து கட்டிலுக்கு செல்லுமாறு நோயாளியை மருத்துவமனை ஊழியர் வற்புறுத்துகிறார். ஆனால் நோயாளியால் தாமாக எழுந்து கட்டிலுக்கு செல்ல முடியவில்லை. இதனால் அவர் மருத்துவமனை ஊழியரை உதவிக்கு அழைக்கிறார். ஆனால் மருத்துவமனை ஊழியரோ நோயாளியிடம் உரிமையில் பேசி தகராறு செய்ததுடன் சக்கர நாற்காலியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு சென்று விடுகிறார். அருகில் இருந்த ஒருவர் இது தொடர்பான காட்சிகளை வீடியோவில் பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் பலருக்கும் அனுப்பியுள்ளார். வாட்ஸ்அப்பில் வைரலாகி வரும் இந்த வீடியோ பதிவுகள் பார்த்தவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. கொரோனா வைரசின் கொடூரப்பிடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து சேவை செய்து மருத்துவ பணியாளர்களுக்கு மத்தியில் இதுபோன்ற ஒரு சிலரின் செய்கை அனைத்து தரப்பினரையும் மனம் நோக்க செய்துள்ளது.